இந்த உலகத்தில் அறிவாளிகள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க. பல விஷயங்களை படித்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மனிதர் வந்து ஒரு பெரிய அறிவாளியாக மாறுறாரு. ஆனால் எல்லா மனிதர்களுமே ஞானிகளாக மாறுறது கிடையாது. இந்த அறிவாளிகளுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன, முக்கியமான வேறுபாடு என்ன, இந்த அறிவுங்கிறது என்ன, ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஞானி ராமகிருஷ்ணரோட மடத்தில் பல விதமான சீடர்கள் இருந்தாங்க. எல்லாருமே அவர் பேசுகிறதே ரொம்ப உன்னிப்பாக கேட்பாங்க, அவர் சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயங்களையுமே கற்றுக்குவாங்க. அதில் முக்கியமான ஒரு மூணு சீடர்கள் இருந்தாங்க. அந்த மூணு சீடர்கள் ஒரு நாள் வந்து ராமகிருஷ்ணர்கிட்ட வராங்க. வந்துட்டு ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயா, நீங்கள் பல விதமான விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, இதில் எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே புரிய மாட்டேங்குது. இந்த அறிவு அப்புறம் ஞானம் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், இது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ராமகிருஷ்ணன் அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. அதை பற்றின பல விதமான வகுப்புகள் கூட எடுக்கிறாரு அவங்களுக்கு. ஆனால் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அந்த மூணு பேருக்குமே இந்த அறிவு ஞானம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இவருமே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஆனால் அவங்களுக்கு சரியாக உணர்த்த முடியல. உடனே கடைசியாக ஒரு முடிவுக்கு வராரு. அவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு, இங்கே பாருங்கப்பா, நாளைக்கு காலையில் மூணு பேரும் தயாராக இருங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் வந்து நான் ஒரு செய்முறை விளக்கமாக சொல்ல போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால் நாளைக்கு காலையில் நீங்கள் மூணு பேரும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த மூணு சீடர்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக அடுத்த நாள் காலையில் தயாராக இருக்காங்க. ஒரு அறையில் போய் உக்காந்துட்ருக்காங்க. இப்போ ராமகிருஷ்ணர் அங்கே வராரு. வந்து மூணு பேரையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி இங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கத்தில் இருக்கிற அறைக்கு போகிறாரு. போயிட்டு ஒரு சில நிமிடங்கள் கழித்து மறுபடியும் வராரு. இப்போ வந்துட்டு இந்த மூணு சீடர்கள்கிட்டையுமே சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, பக்கத்து ரூமில் நான் வந்து மூணு டம்ளர் வச்சுருக்கேன், மூணு டம்ளர்லையுமே பால் வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா, நான் ஒவ்வொருத்தரையாக உள்ளே அனுப்புகிறேன், நீங்கள் போயிட்டு ஒவ்வொருத்தருமே அந்த டம்ளரில் இருக்கிற பாலை குடிச்சிட்டு வரணும். அதாவது ஒருத்தர் ஒரு டம்ளர் இருக்கிற பாலை குடிச்சிட்டு வரணும். இந்த செயல்பாட்டை நீங்கள் வெற்றிகரமாக முடியுங்க. இதோட முடிவில் நான் வந்து உங்களுக்கு இந்த வேறுபாடு என்ன, அதாவது இந்த அறிவுக்கும் ஞானத்துக்குள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இப்போ முதல் சீடரை அனுப்பி விடுறாங்க. அவர் போயிட்டு அந்த பக்கத்து ரூமில் பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் இருக்குது. ஆனால் மூணு டம்ளர்லுமே பால் தான் இருக்குது. ஆனால் ஒரு டம்ளர் பார்த்திங்கன்னா தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கு, இரண்டாவது டம்ளர் பார்த்திங்கன்னா வெள்ளியினால் செய்யப்பட்டிருக்கு, மூணாவது டம்ளர் வந்து வெங்கலத்தினால் செய்யப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே இவர் வந்து அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டம்ளர் இருக்கிற பாலை எடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக அருந்துறாரு. அருந்திட்டு, அப்பா, நம்மளுக்கு தங்கத்தினால ஆன ஒரு டம்ளர்லேருந்து பால் கிடச்சிருக்கு, இது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக உள்ளேருந்து வெளியில் வராரு. இப்போது இரண்டாவது சீடரை உள்ளே அனுப்பி விடுறாரு. இப்போ இரண்டாவது சீடருமே உள்ளே போகிறாரு. போய் பார்த்தா அதே மாதிரி மூணு டம்ளர் இருக்குது. ஆனால் முதல்ல இருக்கிற அந்த தங்க டம்ளரில் இருந்த பால் வந்து காலி ஆயிடுச்சு. இதை பார்த்த உடனே இரண்டாவது சீடருக்கு லேசாக ஒரு மன வருத்தம். ஏன்னா தங்க டம்ளரில் இருக்கிற பால் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளாகிறாரு. சரி பரவாயில்ல, நமக்கு வெள்ளி டம்ளராக கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளி டம்ளர் இருந்த பாலை எடுத்து குடிச்சிட்டு கொஞ்சம் அறமனதோடு வெளியில் வராரு. மகிழ்ச்சியாகவும் இல்லாமல் சோகமாகவும் இல்லாமல் ஒரு மாதிரியான மனநிலையில் வெளியில் வராரு. இப்போ கடைசியாக அந்த மூணாவது சீடரையுமே உள்ளே அனுப்பிவிடுறாரு. அந்த சீடர் உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப கோபம் அடைஞ்சிடுறாரு. என்னென்னா, தங்க டம்ளர் இருக்கிற பாலுமே காலியாகிடுச்சு, வெள்ளி டம்ளர் இருக்கிற பாலுமே காலியாகிடுச்சு. இப்போ கடைசியாக இவருக்கு விடப்பட்டது அந்த வெங்கல டம்ளர் மட்டும்தான். இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. நான் என்ன அவ்வளவு ஏளனமாக போயிட்டேன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் தங்க டம்ளர்லையுமே வெள்ளி டம்ளர்லையுமே பால் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் வெங்கலத்தில் கொடுத்துருக்காங்களே, நான் எந்த விதத்தில் எல்லாரோடய குறைஞ்சி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே ரொம்ப யோசனையில் அங்கேயும் நின்றுக்கிட்டு இருக்காரு. சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம குரு சொல்லிட்டாரு, அவர் சொன்னதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்கல டம்ளர் இருக்கிற பாலை எடுத்து குடிச்சிட்டு அவருமே வெளியில் வந்துடுறாரு. இப்போ வெளியில் வந்தவர் பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்தில் அவ்வளோ சோகம் தெரியுது. எல்லா சோகத்தையுமே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து உட்கார்றாரு. இப்போது ராமகிருஷ்ணர் இந்த மூணு பேர்ட்டையும் கேட்குறாரு,
இங்கே பாருங்கப்பா, இப்போ நீங்கள் மூணு பேர் உள்ளே போய் பால் குடிச்சிட்டு வந்தீங்கள பார்த்தீங்களா, அதோட அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த முதல் சீடர் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறாரு, ஐயா எனக்கு வந்து இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம், எனக்கு இந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட டம்ளரில் பால் கிடச்சிச்சு, இது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு தருணம், நான் இதுக்கு என்ன பாக்கியம் செஞ்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவருடைய அந்த அனுபவத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அடுத்து அந்த இரண்டாவது சீடர் எழுந்து சொல்கிறாரு, ஐயா எனக்கு கொஞ்சம் வருத்தம்தான், என்னென்னா எனக்கு வந்து அந்த தங்கத்தினாலான டம்ளரில் பால் கிடைக்கல, அது எனக்கு வருத்தம்தான், ஆனாலுமே வெள்ளி டம்ளர் எனக்கு பால் கிடச்சிச்சு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. இப்போ மூணாவது எடுக்கிற அந்த சீடர்கிட்ட, நீ சொல்லுப்பா அவனுடைய அனுபவத்தை அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. கேட்கும்போதே அந்த மூணாவது சீடர் அழ ஆரம்பிச்சிடுறாரு. அவர் கண்களில் பார்த்திங்கன்னா மாலை மாலையாக தண்ணி ஒழுகுது. ஐயா நான் என்ன பாவம் பண்ணிட்டேன் உங்களுக்கு, என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிச்சிட்டிங்க, அவங்களுக்கெல்லாம் தங்கத்துலேயும் வெள்ளிலேயுமே டம்ளர் செஞ்சு அதில் வந்து பால் ஊற்றி கொடுத்துருக்கீங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த வெங்கடத்தில் கொடுத்தீங்க, இது எதனால் ஏற்றுக்கவே முடியல, நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் அந்த வெங்கல டம்ளர்லேருந்து பால் குடிச்சிட்டு வந்தேன், இல்லைன்னா நான் அது வந்து தொட்டுருக்க கூட மாட்டேன், ஏன் என்னை வந்து இப்படி வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் இருக்கிற அந்த வேதனைகள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு மூணு பேரையும் அமைதியாக உட்கார வச்சுட்டு இப்போ சொல்கிறாரு ராமகிருஷ்ணர், இங்கே பாருங்கப்பா அந்த மூணு டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூணு டம்ளர்லையுமே நல்ல சுவையான பாலை எடுத்து நல்ல சுண்டை காய்ச்சி அதில் ஏலக்காய் நாட்டு சக்கரை முந்திரி குங்குமப்பூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பொருட்களும் போட்டு ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு பாலை தான் தயார் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அளவில் கூட பார்த்திங்கன்னா மூணு டம்ளருமே சரியான அளவு தான், அதில் உள்ளே இருந்த அந்த பாலோட அளவுமே சரியான அளவு தான், அந்த மூணு டம்ளரில் இருந்த பால் வந்து சரியான விகிதத்தில் சரியான ஊட்டச்சத்தோடு தான் இருந்துச்சு, அதில் எந்த ஒரு குறைபாடுமே கிடையாது, ஆனால் நீங்கள் அந்த பாலில் இருந்த ருசி எப்படி இருந்துச்சு பாலோட அளவு எப்படி இருந்துச்சு அதை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லாமல் நீங்கள் வெறுமனே அந்த பால் இருந்த அந்த உபகரணத்தை மட்டும் நீங்கள் வந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் இந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸு. அதாவது நீங்கள் வந்து அறிவை மட்டும் பயன்படுத்தி யோசிச்சிங்கன்னா இப்படி தான் யோசிப்பீங்க, அந்த வெளியில் இருக்கிற அந்த பாத்திரங்கள் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும், அதுவே நீங்கள் ஞானத்தை கொண்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த பாத்திரத்துக்குள்ளார என்ன இருக்குது அதனால் உங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் மட்டும் ஒரு ஞானியாக இருந்து யோசிச்சுருந்தீங்களா இந்த விஷயம் எதுவுமே உங்களை வந்து ஒரு பெருசாக பொருட்படுத்தியிருக்க மாட்டீங்க, ஏன்னா மூணு டம்ளர் இருந்ததுமே சுவையான பால் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாட்டை ரொம்ப சுலபமாக இவர் வந்து அந்த சீடர்களுக்கு புரிய வச்சிட்டாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஞானிகள் அப்படிங்கிறவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எப்பவுமே இந்த வெளியில் தோன்ற அந்த புறத்தோற்றங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தரமாட்டாங்க, அவங்க எப்பவுமே உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அதோடய நன்மைகள் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஞானியை வந்து நீங்கள் தட்டி எழுப்புங்க, வெறும் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த சீடர்கள் மாதிரி தான் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியிருக்கும், உண்மையிலேயே அங்கே என்ன இருக்குது எது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சிக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு ஞானியாக இருந்து யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், உண்மையிலேயே அது தேவைதானா அப்படிங்கிறதையுமே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.